Asmad Paramparai Amasatasi. Rushigalin Udaya, Parisaile, Indra Nam Parkir, Rishi, Vaisampayanam, Rishi. Ivar, Vyasar Udaya, Sida. Vyasa Bhagavan, Sidari Kidanda Vedangala Yellam, Undu Dirati, Adai, Rigyaju, Sama Adarvanam, என்பதான பாகுபாட்டில் வைத்து அதை உலகத்தோர் பலனடைவதற்காக அதை பரப்பும் வேலையை நால்வரிடம் கொடுத்தார். ரிக்வேதத்தை பைல மகரிஷிக்கும், யஜுர்வேதத்தை வைசம்பாயனர், சாமவேதத்தை ஜெய்மினி மகரிஷிக்கும், அதர்வ வேதத்தை சுமந்து முனிவருக்கும். அதனாலே இந்த யாயுஷம்னு சொல்லப்படுறதான யஜுர்வேதம் இவ்வுலகத்திலே பரவுவதற்கு முதன்மொரு காரணமாக அமைந்தவர் இந்த வைசம்பாயனர். வாசுதேவ கதா பிரஸ்னஹா புருஷான் த்ரீன் புனாதிஹி பக்தாரம் பிருச்சகம் ஸ்தோத்ரு தத்பாத சலீலம் யதா. அதாவது பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய கதையை சொல்லும்படி தகுதி உள்ளவர்களை கேட்பதினாலே கேட்டவரும் சொல்பவரும் புனிதமாகிறார்கள். மேலும் அங்கே கூடியிருந்து இதை கேட்கும் அனைவருமே பவித்திரமாகி விடுகிறார்கள். இதே இயல்பு அவ்வெம்பெருமானுடைய திருவடியிலிருந்து பெருகியதான கங்கா தீர்த்தத்துக்கும் உண்டு என்று சொல்லுகிறது ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீ சுக மகர்ஷி பரீட்சித்து மகாராஜனுக்கு உபதேசித்த ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்திலே அவரே அருளி செய்தது இந்த ஸ்லோகம். இதன் கருத்து அன்றும் இன்றும் ஏன் எப்பொழுதுமே உலகத்தினருக்கு உண்மை உணர்த்தும். ஸ்ரீ சூதபுராணிகளும் சௌனகரும் ஸ்ரீ சுகரும் பரீட்சித்து மகாராஜரும் கேட்பவரும் சொல்பவருமாக அமைந்து புராணங்களை விரித்துரைத்தவாறே அதே வழியில் ஈடுபாடுள்ள மற்றொரு ஜோடியும் வைசம்பாயன மகரிஷியும் ஜனமேஜய மகாராஜருமே அவ்விருவர் ஆவார்கள். மகாபாரதம் என்றும் ஐந்தாவது வேதம் என்றும் போற்றப்படுகின்ற உலகில் சிறந்த இதிகாச ரத்தனம் இவ்விருவரால் தான் காப்பாற்றப்படும். வைசம்பாயனர் வியாசர் இயற்றிய மகாபாரதத்தை சொன்னவர். ஜனமேஜய மகாராஜர் அந்த மகாபாரதத்தை கேட்டவர். மகாபாரதத்தை படிப்பவர்கள் அடிக்கடி வைசம்பாயன உவாச்ச என்னும் சொல் இடையில் வருவதை நன்கு அறிவார்கள். வைசம்பாயனர் சொன்னார் என்ற பொருளிலே வருவது வைசம்பாயனர் ஜனமேஜயருக்கு சொன்னதை உடனிருந்து கேட்ட சூத புராணிகள் சௌனகருக்கு கூறும் வார்த்தை ஆகவும் அமைகிறது. பிரம்மாண்டமான இந்த மகாபாரதத்தை ஒரு சிறிதும் பிழையில்லாமல் அழுக்காமல் சலிக்காமல் அதை அப்படியே எடுத்துரைத்த மகானுபாவரான விசம்பாயனம் இவரை சூத பௌராணிகர் அடிக்கடி தன் மனசிலே நினைத்து நினைத்து உருகி அவருடைய பேராற்றலை எண்ணி வியந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் அடையாளமே மேலே நாம் சொன்ன இந்த வாக்கியம். இதிலே இன்னொரு பிரயோஜனம் சூத பௌராணிகளுக்கு இவ்வாக்கியத்திலே இந்த வாக்கியத்தை அடிக்கடி சொல்றதுனாலே கதைகள் பல கிளைகளாக பிரிந்து ஆரம்பித்த இடம் விட்டு வெகு தூரம் போயிடும்.
கதையின் போக்கின் சுவாரஸ்யத்தில் கேட்பவர்கள் தம்மை மறந்து அதிலே லயித்து ஈடுபட்டிருப்பார்கள். கதை சொல்லுகிறவர் தாம் கிளைக்கதைகள் பிரிந்து வந்த இடங்களை நினைவில் கொண்டு சரியான இடத்துக்கு திரும்பவும் வர வேண்டும். அடியே பீடா பாரத பட்டா என்பது பழமொழி. இது இதைத்தான் உணர்த்துகிறது. இல்லாவிட்டால் நடுக்காட்டில் வழி தப்பிவன் போலே திசை தெரியாமல் திகைத்து போக வேண்டியதுதான். வைசம்பானுவாச என்னும் சொல் சூத பௌராணிகருக்கு நல்ல வழிகாட்டியாகவே அமைந்தது. முக்கியமான திருப்பங்களில் இந்த சொல் இடம்பெற்றிருப்பதை நாம் காணலாம். வேத வியாசர் வேதங்களை பிரித்து பிரச்சாரம் பண்ணுவதற்காக ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதத்தை கொடுத்தார் என்று சொன்னோமே, அதிலே இந்த வைசம்பாயன மகரிஷிக்கு யஜுர்வேதத்தை பிரவச்சனம் பண்ணுவதற்காக அவரை நியமித்தார். இவ்வாறு வியாசருடன் தோளோடு தோளாக வேத சாகா வேத விவஸ்தையில் உரிய பங்கெடுத்துக் கொண்டு யஜுர்வேதத்தை காப்பாற்றிய ஒரு பெருமை இந்த வைசம்பாயனருக்கு இருக்கு. வியாசருடைய கட்டளையின் பேரில் அவருடைய மேற்பார்வையிலேயே மகாபாரத கதை ஜனமேஜயருக்கு இவர் எடுத்து சொல்லும் ஒரு நல்ல வாய்ப்பையும் அடைந்தார் இந்த வைசம்பாயனர். ஜனமேஜயேன பிருஷ்டஹ சன்ப்ராஹ்மணைச்ச சஹஸ்ரஷஹ சசாசிஷ்யமாசீனம் வைசம்பாயனமந்திகே சசசஸ்ய சமாசீனம் ஸ்ராவயாமாஸ பாரதம் கர்மாந்தரேஷு யஜ்ஞஸ்ய சோத்யமான புனஃ புனஹ என்று சொல்லுகிறது மகாபாரதம். ஜனமேஜயருடைய யாகத்தில் பெருந்திரளாக அறிவிலே முதிர்ந்தவர்களான பல முனிஸ்ரேஷ்டர்களும் பல பிராமண உத்தரவுகளும் வந்திருந்தார்கள். தம் பாட்டனார்களாகிய பஞ்சபாண்டருடைய புனிதமான வரலாற்றை யாககாரியங்களுக்கு இடையிலே அவ்வப்போது எடுத்து சொல்லுமாறு ஜனமேஜயர் அங்கே தம் சிஷ்யருடன் வந்த வேத வியாசரை பிரார்த்தித்தார். அவர் இதை தாமே செய்திருக்க வேண்டியது, ஆனால் அப்படி செய்யாமல் அருகில் இருந்த தம் பிரிய சிஷ்யரான வைசம்பாயனரை நீங்கள் இதை சொல்லுங்கள் என்று ஆக்ஞாபித்து தானும் உடனிருந்து அதை கேட்டு மகிழ்ந்தார். மகாபாரதத்தின் சிருஷ்டிகர்த்தாவாகிய வேதவியாசர் அதை முறைப்படி தம் சிஷ்யராக வைசம்பாயனருக்கு கற்பித்து தமது முன்னிலையிலேயே பிரம்மாண்டமான அறிவாளிகளுடைய கூட்டத்திலே அந்த வைசம்பாயனரை கொண்டே அரங்கேற்றம் செய்ய வைத்தார் என்றால் அது எவ்வளவு. ஆச்சாரியனே இவரை தேர்ந்தெடுத்ததனால் அந்த வைசம்பாயனுடைய வாக்கு வன்மை நிகரற்றது என்பது நமக்கு தெளிவாக புலனாகிறது. வைசம்பாயனுடைய வாக்குவன்மை இப்படி உலகுக்கு உபயோகமாக வெளியானதற்கு மூல காரண குற்றம் ஜனமேஜய மகாராஜன். இவர் பரீட்சித்து மகாராஜனுடைய குமாரர், மகாவீரன், அபிமன்யுடைய பேரன், அர்ஜுனனுடைய கொள்ளு பேரன். பரீட்சித்து மகாராஜர் அகால மரணமடைந்தது. இவர் பட்டத்துக்கு வந்தார். காசிராஜனுடைய மகள் வபுஷ்டமா இவருடைய பட்ட மகிழ்ச்சி. சதபத பிராமணம், ஐதிரேய பிராமணம் எளிய வேத நூல்களிலும் இந்த ஜனமேஜயருடைய பெயரானது இடம்பெற்றிருக்கிறது. சிந்தசேனர், உக்ரசேனர், பீமசேனர் என்ற பெயருடைய மூன்று சகோதரர்கள் இவருக்கு இருந்தார்கள். இவருடைய தாய் மாத்ரவதி என்று அழைக்கப்படும். ஜனமேஜய மகாராஜா
எப்போதும் யாகங்களை ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ச்சியாக அனுஷ்டித்துக் கொண்டே வந்தார். குருக்ஷேத்திரத்தில் இவர் தீர்க்கசத்திரம் என்னும் யாகத்தை பண்ணி கொண்டிருந்த போது ஒரு நாய் அங்கே தற்செயலாக வந்தது. இவருடைய சகோதரர்கள் அதை நன்றாக நைய உடைத்து அடித்தார். அது அடிதாங்க முடியாமல் கதறிக்கொண்டே தன் தாயிடம், யாகத்தில் எவ்விதமான அசுத்தமும் செய்யாமல் ஒதுங்கி நிற்கையில் அநியாயமாக என்னை அடித்து விட்டார்கள் என்று சொல்லி புலம்பியது. உடனே நாயின் தாய் யாகசாலைக்கு வந்து ஜனமேஜயரிடம் முறையிட்டு நீதி கிடைக்கவில்லை. அநியாயமாக என் சிசுவை அடித்த உன்னை பயம் வந்தடையும் என்று சபித்து, அது மகாராஜாவா இருந்தால்தான் என்ன, இல்ல பெரிய மகர்ஷியா இருந்தால்தான் என்ன, நியாயமான சாபத்தை ஏற்றுத்தானே ஆக வேண்டும். அப்படிப்பட்ட காலம் எனவே ஜெயர் மிக்க பயத்தை அடைந்தார். தக்ஷசிலா என்னும் நகரத்தை தம் வசப்படுத்தி தக்க ருத்திகளை கொண்டு இந்த பாபம் தொலைவதற்காக யாகங்களை பண்ண ஏற்பாடு பண்ணினார். உதங்கர் என்று ஒரு முனிவர் அப்போது ஜனமேஜயரை தேடி அவர் வந்தார். தன் சொந்த விஷயம் ஒன்றில் தக்ஷகன் என்னும் சர்வம் அவரை பெரும்பாடுபடுத்தி வைத்ததாக சொன்னார். எப்படி எப்படியோ கஷ்டங்கள் பட்டு அந்த சங்கடங்களை தாண்டிதாக அவர் சொன்னார். ஆனால் அவருக்கு தக்ஷகன் பேரில் அந்த தீரா கோபமானது கனல் விட்டு தக்ஷனை சரியானபடி வஞ்சம் தீர்த்துக் கொள்வதற்காக துடிதுடித்தார். ஜனமேஜயர்தான் அவருடைய குறிக்கோளாக இருந்தார். எப்பொழுதும் ஒன்றன் பின் ஒன்றாக யாகங்களையே இடையிடாமல் பண்ணி கொண்டு உதங்களுடைய மனத்தை கவர்ந்தார். தக்ஷகனை கொல்லும்படியான யாகம் ஒன்றை இவர் ஏன் செய்யவில்லை? இவருடைய அருமை தந்தையை கடித்துக் கொன்ற கொடும் பாதகன் அல்லவா அந்த தக்ஷகன்? இதை ஜனமேஜர் எண்ணி பார்க்காமலேயே இருக்கிறாரே. சக்தி உள்ளவர்கள் குற்றவாளியை தண்டிக்கதானே, இது புதங்கர் மனசிலே. அதனால் ஜனமேஜய மகாராஜரை இவர் அணுகினார். அவரே நேரிலே இதை கேட்டு விட்டார்கள். தக்ஷசிலா என்னும் நகரிலே பிரம்மாண்டமான சர்வசத்திரம் என்னும் யாகத்தை திட்டமிட்டு நடத்த தொடங்கினார் ஜனமே. பிடித்தது பாம்புகளை எல்லாம் சொல்லி கூட்டம் கூட்டமாக உலகின் மூலை முடுக்களிலிருந்தால் பதுங்கிக் கொண்ட அனைத்து பாம்புகளும் வித்தைக்களுடைய மந்திர சக்தியினாலே இழுத்து கொண்டு வரப்பட்டு அந்த யாகத்திலே எரியும் வேள்வி தீயிலே விழுந்து புசுங்கி சாம்பலாயின. ஒருவன் செய்த கொடிய தீவினையின் பயனை உலகமே பகிர்ந்து கொண்டு அனுபவித்த கதையாக அது ஆனது. தக்ஷகன் என்னும் பாம்பு, அது ஒரு பாம்பின் மேலே இருக்கிற கோபத்தினாலே லோகத்தில் இருக்கிற பாம்பு எனமே இப்படி வலிந்து போகும்படி செய்ய ஆரம்பித்தது நியாயமா என்ற கேள்வி. மாபெரும் பாதுகாப்பிலே இருந்த பரீட்சித்து மகாராஜனை வஞ்சித்து திட்டமிட்ட காலத்திலே தவறாமல் கடித்து கொன்றுவிட்டு ஆகாய மார்க்கமாய் தப்பி ஓடிவிட்டான் தக்ஷகன் என்ற பாம்பு. அப்படியே மகாசமர்த்தரும் ஆச்சாரிய பக்தி மிக்கவருமான உதங்க முனிவரை படாத பாடுபடுத்தி தப்பி இந்த ஜனமேஜயரை ஏமாற்ற தெரியாதா என்ன பெரும் பிரச்சனையை கிளப்பிவிட்டான். ரிஷி சாபம் நிறைவேறுவதற்காக ஒரு காரியம் செய்ததில் தான் குற்றவாளி அல்ல என்று ஒரு வாதத்தை முன்வைத்தான். அதனால் இந்த சர்ப்பயாகத்தில் தான் விழுந்து சாகக்கூடாது என்று தேவர்களிடம் தன் பட்சத்தை எடுத்து சொன்னான். மூலகுக்கும் அதிபதியான தேவேந்திரனுடைய
கட்டில் காலில் போய் பத்திரமாக சுற்றி கொண்டு விட்டான். மந்திர சக்தி யாகபூமியை நோக்கி தக்ஷகனை இழுக்க அது அந்த கட்டில் காலை விடாமல் சுற்றி கொண்டு கட்டிலையும் சேர்த்து இழுக்க கட்டில் அதன் மேற்படுத்திருக்கும் இந்திரனையும் இழுக்க வேள்வி தீக்கு இரையாக வேண்டிய நிலையில் இந்திரனையே கொண்டு வந்து நிறுத்திவிட்டான் தக்ஷகன். அப்போது எல்லாரும் ஒன்று ஆலோசனைப்பட்டார். இந்திரனை விட்டு நான் விலக மாட்டேன் என்று கட்டில் காலை ரொம்ப இறுக்கமாக பற்றி கொண்டான் தக்ஷகன். அவன் நெருப்பில் விழும் வரை யாகத்தை நான் முடிக்க மாட்டேன் என்கிறார் சுதங்கர். ஆஸ்திக முனிவர் ஒவ்வாறாக மத்தியஸ்தம் பண்ணி நிலைமையை சரிப்படுத்தினார். தக்ஷகனும் சாகாமல் உயிர். அபசர்ப்ப மகாசர்ப்ப தூரம் கச்ச மகாயஷா ஜனமேஜயஜானே ஆஸ்திகச்சவசஸ்மரன் என்று மகாபாரதம். விஷப்பாம்புகளை கண்டவர்கள் உடனே தைரியமாக இந்த மேலே நாம் சொன்னோம். இதை கேட்டவுடனே பாம்பு அவர்களை கடிக்காமல் விலகி ஓடிவிடும். இப்படி ஒரு உடன்பாடு ஸ்லோகத்தை ஆதாரமாக கொண்டு தோற்றுவிக்கப்படும். ஆஸ்திகர் என்பவர் பாம்புகளின் மருமகள். வாசுகியின் உடன் பிறந்தவளாகிய சரக்காரு என்பவளுக்கும் அதே பெயர் உள்ள அந்த ஜெகக்காரு என்ற முனிவருக்கு பிறந்தவர். வாசுகி முதலிய பாம்புகள் ஜனமேஜயருடைய சர்ப்ப யாகத்தை கண்டு நடுநடுங்கி ஆஸ்துகரை போய் பிரார்த்தித்தது. எப்படியாவது இந்த யாகத்தை நிறுத்தும்படியாக செய்ய வேண்டும். ஆஸ்திகரும் வெகு சாமர்த்தியமாக ஜனமேஜயருடைய யாகசாலையிலே வாய்த்த தருணத்திலே அந்த யாகத்தை நிறுத்தினார். தன் மாமனாராகிய வாசுகி முதலிய சர்ப்பங்களை அணுகி விஷயத்தை சொன்னார். சர்ப்ப சிரேஷ்டர்களுக்கு மட்டில்லாத மகிழ்ச்சி, உனக்கு என்ன வரம் வேண்டுமானாலும் கேள் தருகிறோம் என்றார்கள். பாம்புகளால் கடிக்கப்பட்டு மக்கள் அநியாயமாக மாண்டு போவார் எடுப்பதற்காகவே இந்த சத்திரம் தொடங்கியது. அது அரைகுறையாக நின்றுவிட்டபடியால் இவ்வரலாற்றை சொல்லுபவர்களையும் கேட்பவர்களையும் பாம்புகள் கடிக்கக்கூடாது என்று ஒரு புது ஏற்பாடு அனுஷ்டானத்திலே வர வேண்டும். இதுவே எனக்கு வேண்டிய வரம் என்றார் ஆஸ்திகர். அவ்வாறே அவருக்கு வரமும் இதை சொல்பவர்களை பாம்புகள் கடித்து கொல்லாமல் இருக்க வேண்டும் என்று ஏற்பாடு செய்து கொண்டார். ஜனமேஜருடைய சர்ப்பயாகத்தினுடைய பிரயோஜனம் இது. ஜனமேஜருடைய சர்ப்பயாகம் மக்களுக்கு மிக மிக அவசியமான இன்னொரு பிரயோஜனத்தையும் தோற்றி அதுதான் மகாபாரதம். ஜகத் பவேத் யதி ஞான உதாசேனோத்தம் பவேத். வியாசர பார்த்து பிரம்மா சொல்றார், மூடர் குருடர் செவிடர் பைத்தியங்கள் இவ்வகையினர்தான் இவ்வுலகில் இரு சூழ்ந்து விட்டிருக்கும். வியாசரே, உம்மாலே ஞான ஒளி இந்த மகாபாரதம் சுடர்விட்டு எரியும்படியாக செய்யப்பட்டதனால் அந்த ஆபத்தானது தவிர்க்கப்பட்டது. கலியுகம் தோன்றிய பிறகு 1000 வருஷங்கள் ஜனமேஜய மகாராஜா ஜீவித்து ஆட்சி நடத்தியிருக்கிறார். அவ்வளவு காலத்திலும் இந்த புனிதமான இதிகாசத்தை இடையறாமல் யாக காரியங்களின் மத்தியிலே வைசம்பாயனரை கொண்டு சொல்லச் செய்து கோடிக்கணக்கான மக்களுக்கு
ஞான ஒளியை ஊட்டியவர். அவருடைய நற்பணிகள் பயனே என்று நாம் ஆபாரம். வைசம்பாயனர், ஜனமே ஜெயர் என்ற இந்த இரண்டு பெயர்களும் மிக சுத்தமாகவே வைக்கப்படும். வைசம்பாயனர் என்ற பெயர் குல பரம்பரை அடிப்படையாகும். ஜனமே ஜெயர் என்பது காரண பெயர். ஆனால் இவ்விரண்டும் அவர்களுடைய பெற்றோர்களால் பிறந்தவுடன் 11ஆம் நாளில் இடப்பட்ட பெயர்கள் தான். இதில் வைசம்பாயனருக்கும் குடிப்பெயரை ஆதாரமாக அல்லாத இன்னொரு பேர் இருந்திருக்க வேண்டும். இவருடைய பேராற்றலை கண்டு ஆழங்காற்பட்ட அக்காலத்திய முனிவர்களும் மற்றவர்கள் தனிப்பெயரை மறந்து குடிப்பெயரே வழக்கத்தில் கொடுத்தார்கள் என்று தெரிகிறது. அதனால் அது மறைந்தே போய் விசம்பகா என்று ஒரு மகான் விட்டார். மக்களை எல்லாம் காப்பாற்ற மக்களை காப்பாற்றுபவர் என்பது இந்த பெயருடைய விஷம் பிளஸ் மகா. நாட்டு மக்கள் அனைவருமே நாட்டு மக்களின் க்ஷேமத்திற்காகவே தமது ஆயுட்காலம் எல்லாம் உழைத்து அதிலேயே பேரின்பம் எழுதிய இந்த மகாபுத்திரர் தான் வைசம்பாயனுடைய குலத்து கல்வர். அவருடைய வழித்தோன்றலாகிய இவரும் தம் மூலபுருஷர் போலவே நாட்டின் க்ஷேமத்தையே கருத்திலே வைத்துக் கொண்டு ஈடு இணையற்றதான சேவைகளிலே தமது ஆயுட்காலம் முழுவதையும் செலவிட்டதனால் வைசம்பாயனர் என்ற பெயரானது இவருக்கு வழங்கப்படும். வைசம்பாயனர் மகாபாரதத்தை மனத்திலே தேக்கி வைத்து தமது அமுத வாக்கினாலே உலகத்துக்கு சாஸ்வதமான அணையாத ஞான உத்தியை உண்டாக்கினார். யஜுர்வேதத்தை காக்கும் பொறுப்பை வேதவியாசரிடம் ஏற்றுக்கொண்டதனாலே அதையும் சிறப்பாக நிறைவேற்றினார். பல்லாயிரக்கணக்கான முனிவர்களிடையே இவரையே வியாசர் தேர்ந்தெடுத்து இந்த வைசம்பாயனுடைய பேராற்றலுக்கு சான்றாக அமைகிறது. இது போலவே ஜனமேஜையிலும் அதுவும் ஒரு பொருத்தமான பெயர் தான். ஜனம் பிளஸ் ஏ ஜெயஹா, ஜனமேஜயா. ஜனம் மக்களை, தவறு செய்த மக்களை, ஏ ஜெயஹா நெடுங்கவை. அயோக்கியர்களுக்கு ஜனமேஜையர் குறைநெடுக்கம் எடுக்கும்படி கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பார் என்பது இதனுடைய ஒரு திரண்டம். ஜனமேஜயருடைய தந்தையாகிய பரீட்சித்து மகாராஜர் 60 ஆண்டுகளே பிழைத்திருந்தார். ஆனால் ஜனமேஜயர் 1000 ஆண்டுகளுக்கு மேலும் தம் பெயருக்கு பொருத்தமான முறையிலே நாட்டை ஆண்டு இவரது பிதாவின் அகால மரணத்துக்கு காரணமான தக்ஷகன் பாம்பும் வாசுகி முதலிய மற்ற சர்ப்பராஜனாகிய பாம்புகளும் இவருடைய சர்ப்ப யாகத்தின் போது நெருங்கியது. அது ஒன்னே போதுடைய மகிமையை பறைசாற்றி அது மட்டுமா? அயோக்கியனான தக்ஷனுக்கு ஆறாமற ஆலோசிக்காமல் அபயமளித்த தேவேந்திரனுக்கு அல்லவா கஷ்டப்பட்டான். அப்போது முன்பும் கண்டும் கேட்டும் இராத வரையிலே நடுநடுங்கிக் கொண்டே யாகாகினியில் மேல் வந்திருந்த பாவம் தன் மேல் வேஷ்டியில் மறைத்து வைத்து காணாமல் பாம்பையும் அதை உதறிவிட்டு தப்பியோடி விட்டான் தேவலோகம். அப்போது ஜனமேஜயர் தமிந்திரேணைவ சகிதம் பாதயத்வம் விபாவசௌ நத்யஜேத்யதி தம் சேந்திரஹ சநாகம் தக்ஷகம் ததான். தக்ஷகன் இந்திரனுடைய மாளிகையிலே ஒளிந்தால் இந்திரன் அந்த பாம்பை காட்டி கொடுக்காமல் காப்பாற்ற எண்ணினால் அந்தனர்களே இந்திரனுடனேயே அந்த பாம்பை இந்த யாகாதியிலே இழுத்து தள்ளுங்கள் என்று ஆக்கியிட்டானாம் தனமேந்திர மகாராஜ்.
இதை கேட்டவுடனே அதற்கு தகுந்ததான மந்திரங்கள் உச்சரிக்கப்பட்டன. இந்திரனும் மந்திர சக்தியால் இழுக்கப்பட்டான். வாய் பேசாமல் பாம்பை போட்டு ஓட்ட ஓட்டணும். இவை போன்ற அரிய நிகழ்ச்சிகள் எத்தனையோ இவருடைய வாழ்நாளிலே நடந்திருக்கிறது. அவற்றை ஜனமேஜயரின் பெயர் மூலமாகவே நாம் ஒருவாறு கொள்ளலாம். ஜனமேஜயர் என்பவர் 1000 வருஷங்கள் அரசாண்டுக்கு காலகதி அடைந்ததாக தெரிய வருகிறது. ஆனால் வைசம்பாயனர் அவர் இன்று வரை ஜீவித்திருக்கிறார். தம் ஆச்சாரியரான வேதவியாசன் எந்த இடத்தில் இருந்தால் அதுதான் நமக்கு. இக்கால உலக போக்கை போலே அக்காலத்தில் உலகம் சஞ்சாரமற்ற காடுகளிலே ஏதாவது அதன் அந்த காட்டின் நடுவிலே தவத்திலே ஆழ்ந்திருக்கிறார். காசி, காஞ்சி, மதுரை போன்ற புதிய கஷேத்திரங்களில் தனது திரஸ்கரணி வித்தையால் யாராலும் பார்க்க முடியாதவாறு மக்கள் வாழும் இடங்களிலேயே யோக மகிமையினாலே இருப்பது என்பது இவருக்கு கைவந்த கலை. பகவானை தியானம் பண்ணிட்டே உலகத்தில் க்ஷேமத்துக்காக அரிய பெரிய திட்டங்களை எல்லாம் குறைந்து தன்னுடைய வடிவத்தையும் பெயரையும் மாற்றிக்கொண்டு நாகரீக வாசனையே இல்லாத குக்கிராமங்களில் சகலவிதமான திட்டங்களையும் அனுபவித்துக் கொண்டு பக்தி சிரத்தையுடன் தம்மை ஆசிரித்த சிஷ்யர்களுக்கு ஞான அனுஷ்டானங்களை உபதேசித்து இக்காலத்து பெரியோர்களாகவும் இருந்து வருகிறார். இப்படி இந்த வைசம்பாயனுடைய சுருக்கமான சரித்திரத்தை அளிக்கிறேன். கவிதார்ந்தி சிம்ஹாய கல்யாண முசாரிணே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தந்தவே நிகமாந்தம் சிகாயம்.